வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்து வரும் 6 வாரங்கள் இலங்கைக்கு ஆபத்து மிக்கது. சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி தகவல். எதிர்காலத்தில் மின்சார தட்டுப்பாடும் ஏற்படும். முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. நாட்டில் மண்ணெண்ணெய்க்கு வரிசையில் நிற்கும் மக்கள். அமெரிக்கா இந்தியாவை விடவும் ஒப்பீட்டளவில் இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. நாட்டு மக்கள் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேராசிரியர் திசவிதாரண கோரிக்கை. கோதபாய ராஜபக்சவை நம்பி ஏமாந்துவிட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ கருத்து. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோவிட் தொற்றாளர்களின் தொகை அதிகரிப்பு. மக்களின் தலையெழுத்தை மக்களே தீர்மானிக்க வேண்டும். ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கோரிக்கை. பயண கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் கால்நடையாக மாகாண எல்லைகளை கடக்கும் மக்களால் சர்ச்சை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரேபிட் PCR பரிசோதனை கூடம். மக்கள் ஈக்களை போல் இறக்கின்றார்கள். இலங்கை மருத்துவர் அதிர்ச்சி தகவல். அடுத்து வரும் 6 வாரங்கள் இலங்கைக்கு ஆபத்து மிக்கது. எனவே சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென்று சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் பிரதானிகளுடன் இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை என்ன என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். அதனை எதிர்கொள்ள மக்களை கூடிய வகையில் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற ஊக்குவிக்க வேண்டும். இலங்கைக்கு அடுத்து வரும் 6 வாரங்கள் என்பது சவால் மிக்கதாகும். அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் 51% முதலாம் கட்ட தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் 2 கட்ட தடுப்பூசிகளை வழங்க முடியும். இந்த காலகட்டம்தான் மிகவும் நெருக்கடியானது. ஏற்படக்கூடிய மரணங்களை தவிர்க்க அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தி செயற்படுகின்றது. தொற்றாளர்களில் 80% எந்தவித நோய் அறிகுறிகளும் காணப்படுவதில்லை. இது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் என்றும் தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் 60 வைத்திய நிபுணர்கள் மற்றும் 200 வைத்தியர்கள் கொண்ட சிறப்பு குழு அறிகுறியற்ற தொற்றாளர்களை வீடுகளில் வைத்து சிகிச்சை அளித்து வருவதாகவும், 2 தடுப்பூசிகளையும் வழங்கிவிட்டால் உயிரிழப்புகளை குறைக்கலாம் என்பது சுகாதார தரப்புகளின் கணிப்பென்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களாக இலங்கையில் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு மற்றும் பால்மாவுக்கான தட்டுப்பாடுகள் நிலவிய நிலையில் மக்கள் கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் அவற்றை கொரோனா செய்ய பெரும் பாடுபட்டனர். தற்போது கொரோனாவின் திரிபடைந்த டெல்டா தொற்று தீவிரமாக பரவி நாளாந்தம் 100,000+ உயிர்களை பலியெடுக்கும் நிலையில் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்நிலையில் தற்போதைய சூழலில் மக்கள் மண்ணெண்ணெய் கொள்வனவில் மும்முரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் நாட்டின் பல பகுதிகளிலும் மண்ணெண்ணெய் கொள்வனவுக்காக கொரோனா தொற்றுக்கு மத்தியில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றுக்கு உள்ளாகின்றவர்கள் மற்றும் தொற்றினால் பாதிப்புக்கு உள்ளாகி உயிரிழக்கின்றவர்களின் வீதத்தில் இலங்கையானது அமெரிக்கா, பிரித்தானியா, சிங்கப்பூர், பூட்டான், நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் உயர் மட்டத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தரவு பகுப்பாய்வு ஒன்றின் மூலம் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படுகின்ற இந்த பாரதமான நிலைமையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதற்கு தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற கோவிட் பரிசோதனைகளின் அளவு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போதுமானதாக அமையாது. இந்த தரவு பகுப்பாய்வினூடாக கோவிட் பரவலை கட்டுப்படுத்தல் தொடர்பிலும் தடுப்பூசி வழங்கல் தொடர்பிலும் தொற்றுநோயல் பிரிவு மற்றும் அரசாங்கம் என்பன ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் கீழ்மட்டத்தில் இருப்பது வெளிப்படுவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அவிசாமலை மாவட்ட பொது மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் தனது மருத்துவமனையில் கோவிட் வைரஸ் பரவுதல் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். மருத்துவர் நஜித் இந்திக்க தனது முகநூலில் இதனை பதிவிட்டுள்ளார். அவிசாவளை மாவட்ட பொது மருத்துவமனையில் 12 மருத்துவர்கள் கொரோனா விடுதிகளில் வேலை செய்கின்றோம். இப்போது அவை நிரம்பிவிட்டன. தினமும் 100 கோவிட் நோயாளர்கள் கதிரைகள் மற்றும் தரையில் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை வந்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை, அவர்கள் சிரமப்படுகின்ற விதம், ஆக்சிஜன் கொடுக்கப்பட வேண்டிய நோயாளிகளின் எண்ணிக்கை, சிரமப்படும் நோயாளிகளின் வயது, இவை அனைத்தும் ஒரே வாரத்தில் மாறியுள்ளன. அது ஒரு பெரிய வித்தியாசம். வார்டில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்கள் எண்ணிக்கை 3 மடங்கிலும் அதிகம். 70-80களின் பெற்றோர்கள் முன்பு கொஞ்சம் கடினமாக இருந்தார்கள். அது 30-40 வயதுடையவர்களுக்கு கடினமாக உள்ளது. இன்னும் ஆக்சிஜன் விநியோக இயந்திரங்கள் உச்சபட்ச நிலையில் இயங்கினாலும் கூட மக்கள் இறப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்பு 1-2 நாட்களில் இறப்புகள் தற்போது ஒரு வாரத்தில் 1 நாளில் 4-5 மாறியுள்ளன. இந்த வீதத்தில் இன்னும் 2 வாரங்களுக்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாததால் மக்கள் கதிரைகளிலும் தரையிலும் முற்றத்திலும் இறந்து விடுவார்கள். முடிந்தவரை கவனமாக இருங்கள். மக்கள் ஈக்களை போல இலங்கையில் இறக்கின்றார்கள். கடந்த மாதம் 12 மருத்துவர்களில் ஒருவரும் 30 தாதிகளில் 10 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானங்கள் உரிய நேரத்தில் முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் உங்களின் அருமை உங்களை சார்ந்தோரை அறிவார்கள் ஆகவே நாட்டு மக்கள் தங்களின் சுய பாதுகாப்பை இயலுமான அளவிற்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கையும் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கையும் நாளாந்தம் அதிகரித்துள்ளதே தவிர குறைவடையவில்லை. மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை தற்போது மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மாகாணங்களுக்கிடையில் பயணத்தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் அது முழுமையாக சாத்தியப்படவில்லை. மாகாணங்களுக்கிடையில் பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் COVID-19 வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தப்படவில்லை. நாட்டை முழுமையாக முடக்கினால் பொருளாதார ரீதியில் பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. நாட்டு மக்கள் உயிருடன் இருந்தால்தான் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். இதனை பலமுறை எடுத்துரைத்துள்ளோம். இருப்பினும் எமது கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானங்கள் உரிய நேரத்தில் எடுக்கப்படுகின்றதா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. நாட்டு மக்கள் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களின் அருமையை உங்களின் குடும்பத்தார் மாத்திரமே அறிவார்கள். ஆகவே இயலுமான அளவு சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கிடையிலான பயணக்கட்டுப்பாடு நேற்று நள்ளிரவு முதல் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட போதிலும் மக்கள் கால்நடையாக மாகாண எல்லைகளை கடந்து வருவதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களின் எல்லையான கேகாலை பொல்கவல வீதியின் கரந்தன பாலத்தின் ஊடாக மக்கள் மாகாண எல்லைகளை கடந்து வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திலிருந்து பஸ்களில் வருகை தருகின்ற பயணிகள் குறித்த பாலத்தில் இறங்கி கால்நடையாக பாலத்தை கடந்து ஒரு புறத்திலுள்ள சப்ரமுக எல்லைக்குள் பிரவேசிக்கின்றார்கள். சப்ரமுக எல்லையில் உள்ள பஸ்களில் பின்னர் ஏறி மாகாணத்திற்கு பிரவேசிப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை கடக்கும் வாகனங்களை போலீசார் சோதனைக்கு உட்படுத்துகின்ற போதிலும் கால்நடையாக பாலத்தை கடக்கும் பயணிகளை சோதனைக்கு உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தாக்கத்தின் முதலாம் சுற்றினை சிறந்த முறையில் வெற்றி கொண்டவர்கள் இன்று பொருத்தமான பதவியில் இல்லை. அதனால் நாடு தோல்வியடைந்துள்ளது. கோவிட் தாக்கத்தை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொண்டதன் விளைவை நாட்டு மக்கள் இன்று எதிர்கொள்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அறிய முடியவில்லை. இவ்வாறு உங்களின் சகோதரர்கள் குறிப்பிடும் நிலையும் இன்று ஏற்பட்டுள்ளது. ஆகவே 38 காலமே இன்னும் மிகுதியாக உள்ளது. தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். சர் ஃபெயில் என்று நாட்டு மக்கள் ஏன் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை சற்று பொறுமையுடன் சிந்தியுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ பல கேள்விகளை முன்வைத்து தனது முகப்புத்தகத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணமாக உள்ள இலங்கையைச் சேர்ந்த பணியாளர்களுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரேபிட் PCR இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது நாட்டுக்கு தொழிலுக்காக பிற நாடுகளிலிருந்து வருகை தருகின்ற பணியாளர்கள் ரேபிட் PCR அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். எனவே ஐக்கிய அரபு ராஜ்யம் செல்ல ஆயத்தமாகின்ற பயணிகள் தமது விமானம் புறப்படுவதற்கு 4 மணித்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருகை தருமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திடம் டொலர் இன்மையே தற்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட காரணமாகும். இதே நிலைமை தொடருமானால் எரிபொருள் இறக்குமதியும் மட்டுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோக தடையும் அடிக்கடி ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் கோவிட் தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் தொடர்பில் அரசாங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற தரவுகளை ஆளும் தரப்பினரை ஏற்க மறுக்கின்றார்கள். போலியான தகவல்களை வெளியிட்டு உண்மையை வெளிப்படுத்தாமல் அரசாங்கம் மக்களின் உயிருடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றது என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் டொலர் இல்லாததன் காரணமாகவே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதே நிலைமை தொடருமாயின் எதிர்வரும் மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி மட்டுப்படுத்தப்படும். எரிபொருள் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு அடிக்கடி மின்தடை ஏற்படக்கூடும். இதனால் நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதில் தட்டுப்பாடு ஏற்படும். எரிவாயு விலை அதிகரிப்பு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மேலும் சுமையை அதிகரிக்கும் வகையில் PCR பரிசோதனைக்கான நிர்ணய விலை 6,500 அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் அப்பல்லோ தனியார் மருத்துவமனையில் கூட PCR பரிசோதனைக்கு இலங்கை ரூபாவில் 2,600 மாத்திரமே அறவிடப்படுகின்றது. இதேபோன்று பங்களாதேஷில் 2,300 மாத்திரமே அறவிடப்படுகின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் மோசடி செய்கின்றதா என்று அச்சம் நிலவுகின்றது. மக்களின் துன்பத்தை உணராத இந்த அரசாங்கம் கொரோனா விவகாரத்திலும் அவர்களின் உயிருடன் விளையாடுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள இணையதளம் ஒன்றின் எழுத்தாளர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக போலியான செய்தி வெளியிட்ட குற்றச்சாட்டில் குறித்த எழுத்தாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியில் வசித்து வருகின்ற கீர்த்தி ரத்நாயக் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் விமானப்படை வீரரான கீர்த்தி ரத்நாயக்க சிங்கள இணையதளத்திற்கு பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான கட்டுரைகளை எழுதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரங்களில் நாடாளுமன்ற போலீசார் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. இவர்களில் அநேகமானவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த போதே தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற பாதுகாப்பு பணிக்கான போலீஸ் அதிகாரிகளை பயோபவல் முறைமைக்கு அமைவாக சேவையில் ஈடுபடுத்துவதற்கு போலீஸ் பிரதானிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை விடுமுறையிலிருந்து மீண்டும் சேவைக்கு திரும்பும் போலீஸ் அதிகாரிகளை ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தி பரிசோதனை முடிவுகளுக்கு அமைவாக நாடாளுமன்ற வளாகத்தில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் சடதியாக அதிகரித்து காணப்படுவதனால் சில கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவருமாகிய கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த ஒரு சில தினங்களாக சடதியாக கோவிட் 19 வைரஸினால் தாக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக சில உடனடியான தீர்மானங்களையும் கட்டுப்பாடுகளையும் இறுக்கமாக்க வேண்டிய தேவை நமக்கு எழுந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 220 கோவிட்-19 தொற்று நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 4 பேர் மரணமடைந்துள்ளனர். இவர்களில் மட்டக்களப்பு மூவத் பிரிவிலிருந்து 62 பேரும், களுவாஞ்சிக்குடி மூவத் பிரிவிலிருந்து 35 பேரும், செங்கலடி மூவத் பிரிவிலிருந்து 28 பேரும், வவுணதீவு மூவத் பிரிவிலிருந்து 24 பேரும், காத்தாங்குடி மூவத் பிரிவிலிருந்து 22 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மரணமடைந்த 4 பேரும் வாகரை, பட்டிப்பளை, வவுணதீவு, ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்தவர்கள். கடந்த 5 நாட்களில் 220, 235, 342, 189, 231 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒரு வாரத்திற்கு முன்னதாக அடையாளம் காணப்பட்டவர்கள் 100க்கு உட்பட்டதாக இருந்த பொழுதும் கடந்த வாரம் ஒரு திடீர் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் 1576 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 145 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மரணமடைந்துள்ளனர். தென்மராட்சி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்டவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 18 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இன்றைய தினம் 68 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையின் போதே 18 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் சாவகச்சேரி தனியார் நிறுவன ஊழியர், கொடிகாமம் மீன் சந்தை வியாபாரி, வெளி மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற அரசு உத்தியோகத்தர்கள், இலங்கை போக்குவரத்து சாலை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று 18 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தென்மராட்சி பிரதேசத்திற்குட்பட்ட கொடிகாமம், சாவகச்சேரி, வரணி, எழுதுமட்டவாள் ஆகிய பகுதிகளில் கொரோனா அபாயநிலை அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள சுகாதார தரப்பினர் பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை மேலும் ஒரு கொரோனா மரணம் நிகழ்ந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண கோவிட்-19 பாதுகாப்பு குழு கூட்டம் இன்று மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஜு கமகை தலைமையில் இணைய வாயிலாக இடம்பெற்றது. இந்த கூட்டம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தோட்ட வீடமைப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சின் பிரஜாசக்தி செயல் திட்டத்தின் பணிப்பாளர் பாரத் அருள்சாமி மத்திய மாகாணத்தில் இதுவரையில் 1063 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் 697 மரணங்களும், நுரலியா மாவட்டத்தில் 190 மரணங்களும், மாதளை மாவட்டத்தில் 176 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 17,43,463 கோவிட் தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் தலையிடத்தை மக்களே தீர்மானிக்க வேண்டுமென்றும் அந்த தீர்மானத்தை எடுக்க உதவ முடியாத அரசாங்கம் இருக்குமாயின் அப்படியான அரசாங்கம் பதவிவிலக வேண்டுமென்று ராஜாங்க அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். காலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கத்தில் தமது பொறுப்பை நிறைவேற்ற முடியாத அமைச்சர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பதவி விலக வேண்டும். இது மிகவும் ஆபத்தான சந்தர்ப்பம். இந்த ஆபத்தான சந்தர்ப்பத்தில் ஒருவரை ஒருவர் குறை கூறி கொண்டிருக்காது, அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டியது முக்கியம். மக்கள் உயிர் பாதுகாப்பை எண்ணி மரண பயணத்தில் உள்ளனர்.
அத்துடன் தொற்றுநோயை முற்றாக ஒழிக்க முடியாது. எமது நாடு மட்டுமல்ல முழு உலகமும் தொற்றுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை மீண்டும் திறப்பதன் மூலம் தொற்றுநோய் நாட்டுக்குள் வர வாய்ப்புள்ளது. அனைத்திற்கும் தயாரான வேலை திட்டம் எம்மிடம் இருக்க வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.